நண்பர்கள் அனைவருக்கும் எழுத சிமலையின் வணக்கம். 10ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புக்கில் அலகு 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த பாடத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வர விஷயங்களை எப்படி நம்ம மறக்காமல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சேர்த்தும் நம்ம பார்க்கலாம். மரியாதை இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த இயக்கம் பெரும்பாலும் பெண் விடுதலைக்காக பாடுபட்டுச்சு. மூட நம்பிக்கைகளை நீக்கிறது, பகுத்தறிவை வலியுறுத்தல், இதுதான் இதோட கோரிக்கைகளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்துக்களோட நலனுக்கு மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் இந்த அமைப்பு வந்து போராடுச்சு. அடுத்து ஈவேரா பெரியாரை பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் ஈரோட்டில் வந்து பிறந்தவர். ஈரோட்டில் உள்ள செல்வந்தரும் வணிகருமான வெங்கடப்பர் சின்னத்தாயார் இவர் தான் இவரோட பெற்றோர். இவரை பற்றி அடுத்து சொல்லணும் அப்படின்னா, ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி வந்து வகிச்சிருக்காரு 1918-1919களில். அதே மாதிரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகவும் வந்து பதவி வகிச்சிருக்காரு. அப்படி பதவி வகிக்கும் போது தான் ஒடுக்கப்பட்ட மக்கள், அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கோயிலில் நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான ஒரு தீர்மானத்தை வந்து, உரிமை தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. ஜாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்தவர்கள் கோவிலுக்குள்ளும் அதை சுற்றியுள்ள வீதிகளிலும் நுழைவது மறுக்கப்பட்டது. அந்த நடைமுறை வந்து வைக்கம், அதாவது திருவாங்கூர் சமஸ்தானத்தின் ஒரு சுதேச அரசு, தற்போதைய கேரள மாநிலத்தில் உள்ள ஒரு நகரம் தான் வைக்கம், அந்த மக்கள் வந்து எதிர்த்தாங்க. அதை அந்த எதிர்ப்பை வந்து தொடக்க காலத்தில் மதுரையை சேர்ந்த ஜார்ஜ் ஜோசப் அதில் பெரும் பங்கு வகித்தார். உள்ளூர் தலைவர்கள் நிறைய பேர் அதில் இருந்தாங்க. அவங்க எல்லாமே கைது செஞ்சதுக்கப்புறம் பெரியார் தான் இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்று நடத்தினார். அதனால் அவரையும் சிறையில் வந்து அடைச்சாங்க. அதனால் மக்கள் அவரை வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. அதே சமயத்தில் சேரன்மா தேவி அப்படின்ற ஒரு குருகுல பள்ளி, அந்த பள்ளியில் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த சாப்பாட்டு அறையிலையும் ஜாதி பார்த்து உட்கார வச்சு தான் சாப்பாடு வந்து பரிமாறியிருக்காங்க. அதை கேள்விப்பட்ட பெரியார் வந்து அதை வந்து எதிர்த்திருக்காரு. ஆனால் அந்த குருகுலத்தை நடத்தினது யாருன்னா, ஒரு காங்கிரஸ் தலைவர் வாவே சுப்பிரமணிய ஐயர், நமக்கு தெரியும் இல்லையா, அவர் தான் அந்த குருகுலத்தோட தலைவர் நடத்தியிருக்காரு. ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறமும் காங்கிரஸ் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. அதனால் வந்து அவர் ரொம்ப வந்து வருத்தம் அடைஞ்சிருக்காரு. 1925 சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்தார். சுயமரியாதை இயக்கம் மூலமாக வந்து பத்திரிகைகளையும் வந்து பெரியார் வந்து சில பத்திரிகைகளையும் அவரே வந்து தொடங்கி அதையும் நடத்திட்டு இருந்தார். என்னென்ன பத்திரிகைன்னு பார்த்தோன்னா, குடியரசு, ரிவோல்ட், புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. குடியரசு அப்படின்றது வந்து சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த அதே வருஷத்தில் தான். குடியரசு, சுயமரியாதை இருந்தால் குடியரசாயிடலாம், 1925. ரிவோல்ட் வந்து 1928. ரிவால்வரை வந்து எட்டாத மாதிரி வைக்கணும், இல்லைன்னா நல்லா எட்டி பிடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். ரிவோல்ட் அப்படின்னா 28. புரட்சி அப்படின்னா 33, 1933. புரட்சி எப்படி பண்ணணும், மும்முரமாக புரட்சி பண்ணணும், 33. பகுத்தறிவு வந்து 34. பகுத்தறிவு புகட்டுறதும் மும்முரமாக பண்ணணும், நாலா பக்கமும் பகுத்தறிவை புகட்டணும், 34. விடுதலை வந்து 5 விடுதலைக்கு போராடணும், 35. இந்த மாதிரி பல செய்தித்தாள்களை பெரியார் வந்து செய்தித்தாள்களையும் இதழ்களையும் வந்து தொடங்கி நடத்திட்டு இருந்தார். சுயமரியாதை இயக்கத்தோட அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எது அப்படின்னா குடியரசு தான். சுயமரியாதை, குடியரசு ரெண்டுமே வந்து ஒரே வருஷத்தில் ஆரம்பித்தோன்னு பார்த்தோம், 1925. இந்த பத்திரிகைகள் மூலமாக பெரியார் வந்து சமூக பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்லிட்டு இருந்தார். சித்திர புத்திரன் அப்படின்ற பேரில் தான் பெரியார் வந்து கட்டுரைகள் எல்லாத்தையுமே எழுதிட்டு இருந்தார். புனை பெயரில், பெரியாரோட புனை பெயர் என்ன அப்படின்னா சித்திர புத்திரன். அதே சமயத்தில் பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவோட முதல் பொது உடைமைவாதியார்னா சிங்காரவேலர். அவரும் வந்து பெரியாரோட ரொம்ப பெரிய ஃப்ரெண்டாக இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் பி.ஆர். அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பு, அனிகிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படின்ற ஒரு நூலை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த நூல் வெளிவந்த உடனேயே 1936 தமிழில் அதை பெரியார் பதிப்பிச்சிருக்காரு. பி.ஆர். அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தனி தேர்தல் தொகுதி வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சார் இல்லையா, அதை நம்ம பெரியாரும் ஆதரித்தார்.
1937 ராஜாஜி தலைமையிலான அரசு தான் இருந்துச்சு. அப்போ இந்தியை கட்டாய பாடமாக ஆக்கணும்னு சொல்லிட்டு ராஜாஜி கொண்டு வந்தார். அதுக்கு எதிராக மக்கள் போராடினாங்க. பெரியாரும் வந்து அதுக்கு எதிராக பல இயக்கங்களை வந்து நடத்தினார். அப்போ 37-39 அது ரொம்ப பெரிய போராட்டமாக மாறிச்சு. தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ பெரியார் வந்து அதுக்காக சிறைக்கு போனார். அப்படி சிறையில் இருக்கும்போதே அவரை வந்து நீதி கட்சியின் தலைவராக தேர்வு செய்கிறாங்க. ஒரு தலைவர் சிறையில் இருக்கும்போதே தலைவராக ஒரு கட்சியோட தலைவராக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவர் எவ்வளோ பெரிய ஒரு போராளியாக இருந்திருப்பாருன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் ஒன்றா இணைந்து அதுக்கு 1944 திராவிடர் கழகம் தீகா அப்படின்னு ஒரு புது பேர் வைக்கிறாங்க. திராவிடர் கழகம் 1944. அதே மாதிரி ராஜாஜி ஆட்சியில் இருந்தப்போ அதாவது 52-54 பள்ளி குழந்தைகளுக்கு தொழில் கல்வி பயிற்சி திட்டம்னு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வராரு. அது என்ன அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு அவங்களோட அப்பா என்ன தொழில் செஞ்சு வந்தாங்களோ அதை வந்து பயிற்சி அளிக்கிறது. இது வந்து குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜாதியை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி முறை அப்படின்னு பெரியார் இந்த திட்டத்தை முழுமையாக எதிர்க்கிறாரு. இதுக்கு பல போராட்டங்களையும் வந்து செய்கிறாரு. அதனால் ராஜாஜி தன்னோட பதவியவே வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறாரு. அதுக்கடுத்து காமராஜர் சென்னை மாநிலத்தோட முதலமைச்சராக வராரு. பெரியார் வந்து 1973 அதாவது தன்னோட 94 வயசில் அவர் இயற்கை எய்துறாரு. பெரியார் வந்து ஒரு பெண்ணியவாதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1929 முதல் சுயமரியாதை மாநாடு வந்து நடக்குது. அதில் பெண்களோட மோசமான நிலை குறித்தும் அவங்க எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சொத்தில் பங்கு இருக்கணும், அதுக்கான உரிமை இருக்குன்னு ஆணித்தரமாக வலியுறுத்தினார். திருமணம் செஞ்சு கொடுக்கறது செய்து கொடுப்பது அப்படின்ற வார்த்தையை விட்டு அதை வந்து நம்ம விடணும். அப்படி சொல்கிறது மூலமாக பெண்களை நம்ம வந்து பொருளாக ஒரு பொருளாக பார்க்குறோம். அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி அவர் பெண்ணியம் குறித்து வந்து நிறைய பேசியிருக்காரு. 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் வந்து அறிமுகம் செய்தது. அதில் பெரியார் என்னென்னலாம் மாற்றங்கள் விரும்பினாரோ அந்த மாற்றங்களையெல்லாம் வச்சு ஒரு சீர்திருத்தம் கொண்டு வராங்க அந்த சட்டத்தில். 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டம் கொண்டு வராங்க. அதாவது முன்னோர்களின் சொத்துக்களை உடமையாக பெறுவதில் பெண்களுக்கு சம உரிமை உண்டு அப்படின்றது தான் அந்த சீர்திருத்த சட்டம். அடுத்ததாக ரெட்டைமலை சீனிவாசன். இவர் 1859 காஞ்சிபுரத்தில் பிறக்கிறாரு. இவரோட சேவையை பாராட்டி இவருக்கு நிறைய பட்டங்கள் கொடுத்துருக்காங்க. ராவ் சாகிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இதெல்லாம் வந்து ஆங்கிலேயர் அவங்களுக்கு கொடுத்த பட்டம். இவருடைய சுயசரிதை நூல் வந்து ஜீவிய சரித சுருக்கம் 1939 வெளியிடப்பட்டது. இதுதான் முதன் முதல்ல எழுதப்பட்ட சுயசரிதை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தான் தீண்டாமை கொடுமையெல்லாம் எதிர்த்து இவர் நிறைய போராட்டங்கள் வந்து பண்ணியிருக்காரு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. ஆதி திராவிட மகாஜன சபை. ரெட்டை மலையை மகாஜனங்கள் சுற்றி வருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஆதி திராவிட மகாஜன சபை எப்போ 1893 ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு மற்றும் சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு இது எல்லாத்துக்குமே அவர் தலைவராக இருந்திருக்காரு. பி.ஆர். அம்பேத்கரோட நெருக்கமானவர் இவர், நண்பர். லண்டனில் நடைபெற்ற 2 வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்கிட்டு மக்கள் சார்பாக குரல் கொடுத்தாரு. 1932 கலந்து அதாவது செய்யப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு வரல இந்த ரெட்டைமலை சீனிவாசனும் ஒருத்தர். இதில் 2 வட்டமேசை மாநாடு 32 நடந்த பூனா ஒப்பந்தம் ரெண்டுத்துலேயும் முக்கியமானவர் யாருன்னா ரெட்டைமலை சீனிவாசன். இந்த க்வெஸ்சன் வந்து எக்ஸாமில் கேட்கப்பட்ட க்வெஸ்சன், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததான் மயிலே சின்ன தம்பி ராஜா.
ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்களில் முக்கியமானவரில் இவர் ஒருத்தர். இவர் ஆசிரியராக இருந்திருக்காரு. பல்வேறு பாட புத்தகங்களையெல்லாம் எழுதியிருக்காரு பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கெல்லாம். தென்னிந்திய நல உரிமைகள் சங்கம் உருவாகிறதுல இவரும் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. சென்னை மாகாணத்திலேயே ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் அப்படின்னா இவர் தான். யார்? சின்ன தம்பி. 1920-26 சென்னை சட்டசபையில் நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டிருக்காரு. 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியிருக்காரு. அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் யார்? சின்ன தம்பி. அதாவது எம்சி ராசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எம்சி ராசா, அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம். அடுத்ததாக தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். உலகப்போர் நடந்துச்சு இல்லையா, முதல் உலகப்போர். அதனால் நிறைய வந்து அவங்களுக்கு கருவிகள்லாம் தேவைப்பட்டிருக்கும். நிறைய தொழிலாளர்கள் தேவைப்பட்டாங்க. நிறைய தொழிற்சாலைகள் வந்துச்சு. அதனால் வந்து தொழில்களும் வளர்ந்துட்டு இருந்துச்சு. ஆனால் போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு தொழில் எல்லாமே. தொழிலாளர்களையும் வந்து ஆள் குறைப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, பிபி வாடியா, சிங்காரவேலர், கல்யாண சுந்தரனார் இவங்கள்லாம் தொழிலாளர்களுக்குன்னு பாதுகாப்பு வேணும், தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முயற்சியை மேற்கொண்டாங்க. 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் வந்து உருவாக்குறாங்க. மெட்ராஸ் லேபர் யூனியன். எப்போ? 1918, அதாவது முதல் உலகப்போர் முடிந்த சமயத்தில். 1918 மெட்ராஸ் லேபர் யூனியன், அதனுடைய முதல் மாநாடு 1920, அதாவது 2 வருஷம் கழித்து நடக்குது. 31 அக்டோபர் பம்பாயில் நடக்குது. 20 அக்டோபர் 31 பம்பாயில் நடக்குது. நிறைய தீர்மானங்கள் வந்து எடுக்கிறாங்க. தொழிலாளர்கள் பிரச்சனையில் காவல்துறை வந்து தலையிடக்கூடாது, பாதுகாப்பு இருக்கணும் தொழிலாளர்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தனி பதிவேடு இருக்கணும், அதாவது உணவு பண்டங்கள் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு இருக்கணும், காயமடைந்தவருக்கு ஈட்டுத்தொகை இருக்கணும், உடல்நல காப்பீடு இருக்கணும், இதெல்லாம் வந்து அந்த கோரிக்கைகளில் இருந்துச்சு. இந்த இயக்கங்கள் எல்லாமே முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா மா சிங்காரவேலர். இவரும் வந்து சென்னையில் பிறந்தவர் தான். சென்னையிலே வந்து பட்டமும் பெறாரு. பௌத்தத்தை வந்து இளமை காலத்தில் பரிந்துரை செய்கிறாரு. நிறைய மொழி படிச்சிருக்காரு. தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ரஷ்யன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பல மொழி வந்து அறிஞ்சிருக்காரு மா சிங்காரவேலர் அப்படின்றவர். கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டாவின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே தமிழில் வந்து வடிவமைச்சு கொடுக்குறாரு. 1923 முதன் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் இவர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியம். மே தின விழா, அதாவது தொழிலாளர்கள் விழா சொல்லுவோம் இல்லையா, மா சிங்கார வேலர் மே தினத்தை சிங்காரமாக கொண்டாடுறாங்க. சிங்கார வேலர் எப்போன்னா 1923 மே 1, 2, 3 அப்படி வச்சுக்கலாம். மே 1, 23 தொழிலாளர்களோட பிரச்சனைகளை சொல்கிறதுக்காகவே தனியாக ஒரு பத்திரிகையை வந்து ஆரம்பிக்கிறாரு. தொழிலாளன், ஒர்க்கர் அப்படின்ற ஒரு பத்திரிகை. பாடம் வந்து முடிய போது இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசை வரலாற்றை முதன் முதலாக கற்று ஆராய்ந்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டு உருவாக்கம் செய்ய முயன்றார். நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1912 தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. சங்கீத வித்யா அப்படின்னு வந்தாலே வந்து ஆபிரகாம் பண்டிதர் தான். 1912 தஞ்சாவூரில். இதில் தமிழ் இசையோட பல்வேறு நிலைகளை விவாதிக்கிறதுக்காக 1943 முதல் தமிழ் இசை மாநாடு நடத்துகிறாங்க.
பெண்களுக்காக பல்வேறு இயக்கங்கள் வந்து உருவானுச்சு. தமிழ்நாட்டில் உருவான இந்திய பெண்கள் சங்கம் விமன்ஸ் இந்தியா அசோசியேஷன் விஐஏ டபிள்யூஐஏ அப்படின்னு சொல்லுவோம், அகில இந்திய பெண்கள் மாநாடு, ஆல் இண்டியா விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் ALWC, இதெல்லாம் வந்து முக்கியமானது. இந்திய பெண்கள் சங்கம் அது வந்து 1917 தொடங்கப்பட்டது. அன்னி பெசன், டோரதி ஜினராஜ தாசா, மார்கரெட் கசின்ஸ் இவங்க தான் வந்து அந்த இந்திய பெண்கள் சங்கத்தை 1917 உருவாக்குறாங்க, சென்னை அடையாரில் தொடங்குறாங்க. அதே சமயத்தில் 1927 இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து நடத்துகிறாங்க. அரசு பெண்களின் மேம்பாட்டுக்காக பல கொள்கைகளை வந்து பரிந்துரை செய்கிறாங்க. இந்த இயக்கத்தில் பல பெண்கள் வந்து பணியாற்றுறாங்க. அவங்களில் முக்கியமானவங்கன்னு பார்த்தோன்னா முத்துலட்சுமி அம்மையார், நாகம்மை, கண்ணம்மா, நீலாவதி, மூவலூர் ராமாமிர்தம், ருக்மணி அம்மாள், அலமேலு மங்கை தாயாரம்மாள், நீலாம்பிகை மற்றும் சிவகாமி சிதம்பரனார். இவங்க எல்லாமே பெண்களுக்காக பாடுபட்டவங்களில் முக்கியமானவங்க. கடவுளுக்கு இறைப்பணி செய்கிறதுக்காக இளம் பெண்களை கோவில்களுக்கு வந்து அர்ப்பணிக்கிற வழக்கத்தை தேவதாசி முறை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பிற்காலத்தில் அது கடவுளுக்கு சேவை செய்கிற நோக்கிலிருந்து மாறுபட்டு தவறாக பெண்களை பயன்படுத்துறதுக்காக மாறி போயிடுச்சு. அதனால் அந்த முறையை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம் கொண்டு வரணும், இதில் வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அதன் அடிப்படையில் மதராஸ் அர்ப்பணிப்பை தடுத்தல், அதாவது தேவதாசி சட்டம், 1947 சட்டம் வந்து அரசு இயற்றியது. யார் முக்கிய பங்கு வகிச்சான்னு பார்த்தோன்னா முத்துலட்சுமி அம்மையார். தேவதாசி அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார். ஏன்னா அவங்க ஒரு டாக்டர் இல்லையா, அதனால் அவங்களுக்கு பெண்கள் படுற கஷ்டங்கள் எல்லாமே புரிஞ்சிருக்கு. அதனால தான் அவங்க வந்து விடாப்பிடியாக நின்று இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1930 சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்துகிறாரு. மசோதாவை எப்போ கொண்டு வராங்க, 1930. அப்புறம் பின்னர் தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறிய இந்த மசோதா இந்து கோவில் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டு கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்துக்கு புறம்பானது என்று அறிவித்தது. தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வமான அனுமதியை வழங்கியது. மேலும் தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற தூண்டி விடுகிற குற்றத்தை செய்வோருக்கு குறைந்தபட்சம் 5 சிறை தண்டனை என ஆணையிட்டது. இந்த மசோதா சட்டமாக மாறுறதுக்கு 15 காத்திருந்தது. 1930 கொண்டு வராங்க, ஆனால் எப்போ சட்டம் கொண்டு வராங்க, அந்த சட்டமே வந்து 1947 தான் வருது. புக் பேக் பார்க்கலாம். 1709 தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவியவர் யார், சீகன் பால்கு. சீனி பாகு, தரமான சீனி பாகு அச்சா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோமா, சீகன் பால்கு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர், மகாஜனங்கள் இரட்டைமலையை சுற்றி வருதுன்னு பார்த்தோமா, இரட்டைமலை சீனிவாசர். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் அப்படின்னா அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய நீதி கட்சியால் கொண்டு வரப்பட்டது பணியாளர் தேர்வு வாரியம். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் MC ராஜா, அதாவது சின்னத்தம்பி ராஜா. முதன் முதலாக அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி தமிழ். புனித ஜார்ஜ் கோட்டையை கல்லூரியை உருவாக்கியவர் யார், எல்லிஸ். தமிழ் மொழியில் தூய்மைவாதத்தின் தந்தை யாருன்னா மறைமலை அடிகள். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது வந்து நீதி கட்சி தான். 1921 தீர்மானம் கொண்டு வந்துச்சு. சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றம் பெற்றது. தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் யாருன்னா ஆபிரகாம் பண்டிதர். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி. பொறுத்துக பாருங்க, திராவிடர் இல்லம் வந்து நடேசனார்,
தொழிலாளன் அப்படின்றது சிங்காரவேலரோட பத்திரிகை. தனித்தமிழ் இயக்கம்னா மறைமலை அடிகள். ஜீவிய சரித சுருக்கம்னா ரெட்டைமலை சீனிவாசன்.